அப்படியே எடுத்து இருங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராபெரி கட் பண்ணி போறோம். ஆப்பிள் வினிகர் ஆலிவ் ஆயில். Hi guys, welcome to Wealthy Tube. I'm Sambadan. Sivakannan. சூப்பரான ரெசிபி, ரொம்பவே கலர்ஃபுல்லான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ராபெரி சிக்கன் புளிசா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆப்பிள் வினிகர் அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க, என்ன ஆப்பிள் வினிகர் அப்படின்னு. எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். இதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுதான் ஆப்பிள் வினிகர். ஸ்ட்ராபெரி பார்த்தோன்னே அவ்வளோ அழகா இருக்கு. சிக்கனை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பத் கான் முருகி ரக்கோ. இந்த முருகி கோழியோட நெஞ்சுக்கறி எடுத்தால் தான் இதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கோழியோட நெஞ்சுக்கறியை நம்ம போன்லெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸை வெட்டினா தான் உள்ளே நல்லா மசாலா இறங்கி சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அப்படியே சென்டரில் கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா நைஸாக வரும். இப்படி கத்தியை நம்ம படுக்க வச்சு இப்படி ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி அறுத்தா தான் நம்மளுக்கு நல்லா ஸ்லைஸாக கிடைக்கும். ஒவ்வொரு பீஸாக அப்படியே எடுத்து நம்ம அடிக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சம்பத்துக்கான இங்கேருந்து ஸ்ட்ராபெரி காலி பண்ணிக்கிட்டே இருக்காரு. வேகமாக அதையும் கட் பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரி தான். கொடுங்க கொடுங்க, எல்லாருக்குமே அது ஸ்ட்ராபெரி தான் தெரியும். இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லிடுச்சு. கொடுங்க. இந்தாங்க வச்சுங்க வச்சுங்க. ஸ்ட்ராபெரிக்கு மேலே உள்ள அந்த பச்சை இலையை அப்படியே நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். ஏன் சம்பத் கான், டெய்லி ஸ்ட்ராபெரி தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேனே. ஸ்ட்ராபெரி சாப்பிட்டே உடம்பு டெவலப் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? இந்த மாதிரி பொருளையெல்லாம் ஊருக்குள்ள எத்தனை பேர் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு ஆள் தான் தெரியும். ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி பழத்தோட சென்டரில் போகிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதே இல்லை. பாதி ஸ்ட்ராபெரி எங்கே போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே எடுத்து அப்படியே வச்சிடலாம். சம்பத் கான், சாப்பிடக்கூடாது, பத்திரமா வைக்கணும். நீ சவுச்சவேன்னு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது. அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன், சாப்பிடாதீங்க. பூண்டு இடிச்சு எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி சிக்கனுக்கு ஃப்ரை பானும் ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயிலில் பண்ணால் தான் ஸ்ட்ராபெரி சிக்கன் நல்லாயிருக்கும். இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் காஸ்ட்லியான எண்ணெய், ஸ்ட்ராபெரியும் அதே மாதிரி தான், கொஞ்சம் காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸு. இதை வச்சு தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். ஆலிவ் ஆயில் நல்லா நம்மளுக்கு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து போட்டுடலாம். ஒவ்வொரு பீஸாக நம்ம போடணும். சிக்கனை நீங்கள் கட் பண்ணும்போது தடிமனமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் வேகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம நைஸாக கட் பண்ணுறது. இப்படியே ஒவ்வொரு பீஸாக நம்ம திருப்பி வச்சிடணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டுப்போம். மிளகுத்தூள், மிளகுத்தூள் போட்டாச்சு. அது கூடவே இடித்து வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பூண்டு, பூண்டு, மிளகு, உப்பு, இது எல்லாம் நல்லா பிறண்டு வர மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுலேயே நம்ம வேக வச்சு அப்படியே எடுக்க போகிறோம். நல்லா அப்படியே வெந்து வந்துருச்சு. கலர் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இதை எடுத்துடணும். சம்பத் கான் எடுங்க. அதுக்கு மேலே சால்ட்டு போட்டுக்கலாம். அப்படியே பெப்பரை தூவி விட்டுக்கலாம். கிடைச்ச பூண்டு அதுக்கு மேலேயே போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீஸாக நம்ம திரி விடணும். சமைக்கும் போதே மனம் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி ரெண்டு பீஸ் சாப்பிட்டேன் ஃபஸ்ட் ரவுண்டில், அது அருமையாக இருந்தது.
சிவக்கரன் விறகடுக்கு போயிருக்கிற அப்படியே இன்னும் ரெண்டு பீஸ் சாப்பிடலாமான்னு பார்க்குறேன். நான் ஆல்ரெடி செஞ்சதுலேயே பாதி கம்மியாயிருச்சு, இனியும் கை வச்சா கட்டு பிடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சிவக்கரன் வேற வந்துட்டோம் அப்படியே. சரி சொல்லுங்க, வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக வரப்பட்னியோட சாப்பிடாம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ரெண்டு பீஸ் கம்மியா இருக்கு. பீஸ் எண்ணி வச்சுட்டு போயிட்டீங்களோ? வச்சுட்டு தானே போனேன் நான். அப்படியா? அது அப்படியே வெள்ளக்காக்கா மேலே பறந்தது, அதை தூக்கிட்டு போயிடுச்சு. ரெண்டு பீஸ் வெள்ளக்காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஆமா, அது ரெண்டு வெள்ளக்காக்கா. ரெண்டு வெள்ளக்காக்கா? ஆமா. இப்போ கரெக்டாக கவுண்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு உங்களுக்கு. இது கண்டுபிடிச்சிட்டு அப்படியே நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து அடுத்ததான் நம்ம ஸ்ட்ராபெரி போடணும். எப்படின்னு பாருங்க. சுத்தமாக நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆலிவ் ஆயில் மட்டும்தான் ஊற்றிருக்கோம். ரெண்டு ரவுண்டு நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு, அப்படியே நம்மளுக்கு ஆயில் இருக்குது. பூண்டு இதிலே இருக்குது. இதே செட்டியில் நம்ம ஸ்ட்ராபெரியை போட்டாச்சு. ஸ்ட்ராபெரி போட்டாச்சு. அது கூடவே ஆப்பிள் வினிகர் ஊற்றிக்கலாம். ஆப்பிள் வினிகர் ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றாமல் லைட்டாக நம்ம ஊற்றிப்போம். இந்த ஆப்பிள் வினிகர் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராபெரி சிக்கனுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் அப்படியே நம்மளுக்கு மெல்ட் ஆகிட்டே இருக்கும். இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் சாஸ் ஊற்றணும். என்னென்ன சாஸ்னு பாருங்கள். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். சோயா சாஸ் ஒரு அரை மூடி ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் போதுமா அகமது கான்? போதும் போதும் போதும். நல்லா அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்டியாக ஒரு சாஸோட பதத்தில் வரும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்ட்ராபெரி நம்மளுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது கூடவே கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் வேணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கனோட நல்லா மெர்ஜாகி வரும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம், இதில் தண்ணியை ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம். சம்பல் கான், கிண்டிக்கிட்டே இருங்க. ஸ்ட்ராபெரியோட சாஸ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேக வச்சு சிக்கன் அது கூடவே போட்டுடலாம். சம்பத் கான், போடுங்க போடுங்க. சிக்கன் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்க, சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலேயே நம்ம வெள்ளையில் தூவிட்டு ரெண்டு கிண்டு கிண்டு நம்ம இறக்கிடணும். இப்போ நல்லா நம்ம கலக்கி விட வேண்டியதுதான். மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம், மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம், அவ்வளோதான். முடிஞ்சு நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எள்ளு போட்டு நல்லா கிண்டியாச்சு. அது கூடவே பட்ரு. இந்த பட்டர் எதுக்கு அப்படின்னா, நம்ம சிக்கனுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் பட்டரை எப்போவுமே நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. பட்டர் நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே நம்ம கிண்டி விட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். இறக்கிறது வேண்டியதோ இறக்கிற வேண்டியதோ சொல்கிறீங்க, எப்போ சாப்பிட்றோன்னு சொல்லவே இல்லையே. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க சம்பத் கான். அவ்வளோதான், நம்ம அப்படியே இறக்கிற வேண்டியதான். சம்பத் கான், ப்ளேட் எடுங்க. இதோ ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா அப்படியே மேலே பரப்பி விட்டு இதுக்கு மேலே லைட்டாக நம்ம வெள்ளை எள்ளு போடணும். இதுக்கு மேலேயே நம்ம ஸ்ட்ராபெரி கட் பண்ணி போடணும் கார்னிஷ்க்காக. சம்பதகான், ஸ்ட்ராபெரி எடுத்து லைட்டாக சிக்கன் மேலே போடுங்க. ஹலோ, ஏன் சம்பதகான் சொல்லும் தான், என்ன ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு சவுண்டு கேட்குது? ரெண்டே ரெண்டு பீஸ் தான் சாப்பிட்டேன். ஐயா, அதுக்கு சவுக்கு சவுக்குன்னு சவுண்டு கேட்குதா? என் நேரம் உங்கள் உணர்ச்சியை அடக்க மாட்டீங்களா? ஹாய், சூப்பர், ஒரு அருமையான டிஷ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உடனடியாக சாப்பிட போயிடுவோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இந்த ஒரு சிக்கன் பீஸுக்காக தவம் இருந்தேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கியிருக்குது. ஃபைனலாக இதில் நம்ம பட்டர் சேர்த்துருந்தோம், கூட அந்த பூண்டு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகி ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ராபெரி வந்து நல்லா பழமாக இருக்கணும். காயா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஆல்ரெடி ஆப்பிள் வினிகர் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் நல்ல பழுத்த பழமாக எடுத்துருக்கீங்க. அருமையான ஸ்ட்ராபெரி சிக்கன் இருந்தாலும் ஸ்ட்ராபெரியோடு சாப்பிடுவோம். நல்ல ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் மஞ்சள் சாப்பிடும்போது என்ன ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. ஃபஸ்ட்டு டைம் இந்த ஸ்ட்ராபெரி சிக்கன் ட்ரை பண்ணுறேன், அருமையாக செஞ்சுருக்காங்க, செம்ம டேஸ்டி. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக சாப்பிட தெரியல. எப்படி சாப்பிடணும்னா, ஸ்ட்ராபெரி சிக்கன் போது ஸ்ட்ராபெரி முதல் வைக்கணும், அதுக்கப்புறம் சிக்கன் வைக்கணும், அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஸ்ட்ராபெரி வைக்கணும். இதை அப்படியே எடுத்து ஆஹா, ஸ்ட்ராபெரி பர்கரா? எதுங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆயிடுச்சு கொலை வரிய, ஒரு 5 நிமிஷம் சொர்க்கத்துக்கு போயிட்டு வர மாட்டீங்களே? போயிட்டு வாங்க. இன்னொரு அரை மணி நேரம் இருந்து வாங்க.
டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.